இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் 11.12 செகண்டில் செகண்ட் சம் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ரூட் ஆஃப். இந்த 81 எப்படி எழுதிக்கலாம், 9 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டக்ரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்படி எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலா படி. ஓகே, இப்போது இதையும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன இருக்குது, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துல 9 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்க இடத்துல 2x ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 இருக்கு இல்லையா, அந்த 2-வை 1/2 டினாமினேட்டரில் இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை இங்கே டிவைடில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பை 2-ஆ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 1, 2x ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாற்றி எழுதியிருக்கேன். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்னா என்னது, ஏ ஸ்கொயர் என்னது, 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் என்னது, 2x ப்ளஸ் 1னா 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மாடுலஸை க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி போட்டுக்கோங்க. இப்போது 1/2 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, காமன் வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, ஒரு 2 வெளியே வந்துடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 9 ஸ்கொயர் என்னது, 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 9 ஸ்கொயர் இல்லையா, அதை எப்படி எழுதிக்கலாம், 81 எழுதிக்கலாமா, லாக் ஆஃப் இந்த 2 தான் வெளியே கொடுத்துட்டோம், 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், 81 எழுதிக்கலாமா, ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. சரியா, 1 2 2 இன்ட்டு 2 4 ரிமைனிங் என்ன இருக்கும், 2x ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 81 லாக் ஆஃப் மாடுலஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் சி 81 2x ப்ளஸ் 1 81 லாக் ஆஃப் 2x ப்ளஸ் 1 இதுதான் ஆன்சர். தினேஷ் சென்டர் மேக்ஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.